இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோட தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வேலையின்மை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா. உலகில் உள்ள மனிதர்களில் ஒவ்வொரு 6வது மனிதனும் இந்தியன். இன்னொரு செய்தி, உலகில் வறுமையில் இருக்கும் ஒவ்வொரு 3வது மனிதனும் இந்தியன். வறுமை அப்படிங்கறத கேட்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கையில பணம் இல்லாததாங்க. பணம் இருந்ததுன்னா யாருமே வறுமையில் இருக்க போறது கிடையாது. பணம் இல்லாத ஒரு காரணம். அதுக்காக பணம் எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்துட முடியாது, உன்னோட வறுமையை போக்கி அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணா, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். சோ வேலை வாய்ப்பும் வறுமையும் ஒரு தொடர்பு கொண்டது. வேலையின்மை அதிகரிச்சது அப்படின்னா கட்டாயம் வறுமையும் அதிகரிக்குங்க. அதனாலதான் நம்ம 5 திட்டங்கள் 1950 ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, 5 திட்டம், அதாவது ஜவஹர்லால் நேருனால கொண்டு வரப்பட்டது. எங்கிருந்து அப்படின்னு சொன்னோம்னா, ரஷ்யால திரு ஸ்டாலின் அவர்கள் அதிபராக இருந்த பொழுது அங்கிருந்த திட்டங்கள், 7 திட்டங்கள், அதை பார்த்து இங்க நம்ம நாட்டில் நம்மளுடைய இந்த வறுமை வேலையின்மை இதையெல்லாம் போக்குறதுக்காக, நாட்டை வளர்ச்சி நிலையில கொண்டு போகிறதுக்காக 5 திட்டங்களை கொண்டு வந்தாரு. எப்பன்னா 1950 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது, 51 திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 5 திட்டங்கள்ல இதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டது. எதுக்கு? வேலையின்மை அப்படிங்கிற பிரச்சனையை போக்கணும், மக்களை வறுமையிலிருந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. குறிப்பா நம்மளுடைய 5வது திட்ட காலத்திலிருந்து இதனுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா, இது ஒரு இன்ட்ரோடக்ஷனா வச்சுக்கலாம். இப்ப வேலையின்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏபிள் அண்ட் வில்லிங் டு ஒர்க் பட் நாட் கெட்டிங் ஜாப். ஒருத்த வேலை செய்யறதுக்கான தகுதி இருக்குது, அவனுக்கு வேலை கிடைக்கல. சோ தகுதி இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனா வேலை கிடைக்காம ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அதுதாங்க வேலையின்மை. அந்த வேலையின்மை அப்படிங்கிறதுல வேலை இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எந்த விதமான ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி உற்பத்தி நடவடிக்கைகளையும் ஈடுபடுறது கிடையாது. அவுட் ஆஃப் ஒர்க், வேலை இல்லாம இருக்கிறாங்க, வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு தி அனேபிள் டு ஃபைண்ட் ஜாப், வேலை கிடைக்கல. இவர்களையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஒர்க் லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வேலையின்மையில சில டைப்ஸ் இருக்குதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம்னா, வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒருத்தருக்கு தகுதி இருக்குது, வேலை செய்யறதுக்கான ஆர்வம் இருக்குது, ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதை வேலையின்மைன்னு சொல்றோம். இங்க வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல தகுதி இருக்குது, ஆனா அவருக்கு வேலைக்கு போக பிடிக்கலைங்க. வேலைக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொன்னா வருமானம் எப்படி வரும், அவருடைய வாழ்க்கை எப்படி நடத்துவார், அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்க அப்பா பணக்காரராக இருக்கலாம், சொத்துக்கள் நிறைய இருக்கலாம், அவருக்கு தொடர்ச்சியா வருமானம் வந்துட்டு இருக்கலாம். அவருடைய சொத்துக்கள் மூலமாக அவருடைய தினசரி செலவுகளை அதன் மூலமா அவர் சமாளிச்சுக்கலாம். இதனால அவருக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ விருப்பத்தோட வேலைக்கு போகாம ஒருத்தர் இருக்கிறாருனா அது வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட். கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, தற்காலிகமான வேலையின்மை. அது என்ன தற்காலிகமான வேலையின்மை? ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் பெர்மனன்ட் லேபர்ஸ் கிடையாது. அதாவது பெர்மனண்டா நிரந்தரமாக அங்க வேலைக்கு அவங்க இருக்கிற ஆட்கள் கிடையாது. அப்பப்ப வேலைக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆட்களை வேலைக்கு கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ அவங்க டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ஸ்பெசிஃபிக்காக சில வேலைகளுக்காக அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் ஹேவிங் ஜாப் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட். சில காலகட்டங்களில் வேலைக்கு வேணும்னா ஆட்கள் அவங்க கூப்பிட்டுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வண்டியிலிருந்து லோடு வருதுங்க, இல்லை காய்கறியோ ஏதாவது ஒரு பொருள், அல்லது வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, வீட்டு பொருள் எடுத்து வைக்கணும் வண்டியில், மறுபடியும் வண்டியிலேருந்து எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கணும். அப்போ டெம்பரவரியாக நம்ம என்ன பண்ணணும்னா, சில ஆட்களை வேலைக்கு கூப்பிட்டுவோம் லோடிங் அன்லோடிங்க்கு. அந்த வேலை முடிஞ்சோடனே அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், டெர்மினேட் பண்ணிடுவோம், வேலையை விட்டு எடுத்துருவோம். ஸோ சில காலம் அவர்களுக்கு அங்கே வேலை இருக்கும், அடுத்தது அந்த வேலையை விட்டு எப்போ வேணாலும் அவங்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வேலை விட்டு போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சீக்கிரம் நடக்கக்கூடியது.
இந்த மாதிரி இவங்களை எது இதில் பார்க்கலாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பார்க்கலாம். அங்கே வேலை கட்டுமான தொழில் இருக்கிற வரையிலும் அவங்கள வேலைக்கு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காது. அடுத்தது கேட்ரிங், அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் கேட்ரிங் ஒர்க் செய்வாங்க இல்லைங்களா, அதில் அந்த பசங்க வேலைக்கு சர்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க, அல்லது சமையல் வேலைக்கு போவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த கல்யாண சீசன் இருக்கிற வரையில அங்கே வேலை இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே வேலை இருக்காது. இதை கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் சரிங்களா. ஸோ இந்த கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சில காலம் மட்டும் அவர்களுக்கு வேலை இருக்கும், அடுத்தது அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வேலையின்மை தான் அங்கே இருக்கும். இதை கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதைய தற்காலிக உடன்பாடில்லா பிறழ்ச்சி வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இம்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர்ஸ், வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தொழிலாளர்களுக்கு தேவை அளிப்புன்னு இருக்கும், தொழிலாளர்களுக்கான தேவை தொழிலாளர்களுடைய அளிப்பு, இந்த ரெண்டுக்கும் இடையில சமநிலை இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான காரணம், அதாவது டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு இதை சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வேலையில் இருக்கிறாரு, அந்த வேலையிலிருந்து அவர் நின்னுறாரு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேலைக்கு அவர் ஜாயின் பண்ணணும், அப்போ அந்த இடைப்பட்ட காலம் இருக்கும். ஒரு வேலையில் எடுத்து நின்னதுக்கு அப்புறம் அடுத்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு வேலை இல்லாம தான் இருக்கிறாரு. இதை தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் இருவருக்கு இடையில நடக்குதுன்னா, ஒன்னு ஜாப் சீக்கர்ஸ், வேலை இழந்தவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, அடுத்தது ஜாப் ப்ரொவைடர்ஸ் வேலை கொடுக்கறவங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடைப்பட்ட கால இடைவெளி இருக்கும், அதுதான் அந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான காலகட்டம். அதாவது இன்டர்வல் டைம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு பையன் படிச்சு முடிச்சுட்டான், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வேலை தேடுறான், அவனுடைய முதல் வேலை கிடைப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில காலம், இதுதான் நம்ம என்ன ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம். அடுத்தது லாக் அவுட்ஸ் நடக்குது இண்டஸ்ட்ரீஸ்ல, ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, அப்ப சில வேலையாட்களை என்ன பண்ணுவாங்கன்னா தற்காலிகமா அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருவாங்க, அல்லது நிரந்தரமாகவே பணி நீக்கம் செஞ்சிடலாம். இவங்க எல்லாமே அந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சேரக்கூடிய ஆட்கள். இதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க, என்னன்னா இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர்ஸ், லேபர்ஸ் ஒரு இடத்துக்கு தேவைப்படுது, இன்னொரு இடத்துல தேவையில்லை, தேவையில்லாத இடத்துல அவங்கள வேலையிட்டு நீக்கிட்டாங்க, தேவைப்படுற இடத்துக்கு அவங்கனால போய் சேர முடியல. அடுத்தது லேக் ஆஃப் நெசரி ஸ்கில்ஸ், ஒரு வேலையில தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா சில திறன்கள் தேவைப்படுதுன்னு வைங்க. இப்போ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்க கம்ப்யூட்டர் புதுசா வாங்கியிருக்கிறாங்க, அங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோ அல்லது ஆபீஸ் ஸ்டாஃபோ கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு கம்ப்யூட்டர் தெரியல, அதனுடைய ஆப்ரேட் பண்ணக்கூடியது தெரியல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ஒரு தனியா சம்பளம் கொடுத்து, அடுத்தது ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு தனியா சம்பளம் கொடுத்து, எதுக்கு ரெண்டு சம்பளம், பெட்டர் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அப்பாயின் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு வேலை, அடுத்தது ஒரே சம்பளமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திறன் இல்லாத காரணத்தினால அவரை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அடுத்தது ஒரு மிஷின் இருக்கலாம், ரன் ஆயிட்டு இருக்கலாம், திடீர்னு அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த இன்னொரு மிஷின் வர வரையிலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை இல்லை. அடுத்தது ரா மெட்டீரியல் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் தொழில் நின்றும், ஸோ அங்க இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை இல்லாம போயிடும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதைய தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் மூலதன செறிவு தொழில்நுட்பம் அப்படிங்கறதுதான். ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எதுக்கு ஆட்களை அதிகமா விட்டுட்டு சம்பளத்தை அதிகமா கொடுத்துட்டு வேலையும் லேட் ஆகும், ஸோ டக்குன்னு ஒரு மிஷின் இருந்ததுன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய உற்பத்தியாளர்கள். அதுக்கு முக்கிய காரணம் மாடர்ன் டெக்னிக்ஸ், வளர்ந்து வரக்கூடிய நவீன தொழில்நுட்பம் ஒன்று. அடுத்தது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, மூலதன செறிவு மிக்க தொழில்நுட்பம். இது என்ன பண்ணுதுன்னா ஆட்களுடைய தேவையை குறைச்சிருது, லெஸ் லேபர் அல்லது லேபர் சேவிங் டெக்னிக்ஸ் டிவைசஸ் அது. அடுத்தது எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ் ரீட்ரெஞ்சு, அவர்கள் நம்ம அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அங்கே பறிபோகப்படுது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்
பேடி ஹார்வெஸ்டிங் மிஷின். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆரம்ப காலத்தில் தாத்தா பாட்டி காலத்துலலாம் விவசாயத்தில் நெல் அறுவடை செஞ்சாங்கன்னா அது ஒரு திருவிழா மாதிரி நடக்குங்க. நெல் அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வேலைக்கு வருவாங்க, அங்கேயே தங்கி இருப்பாங்க, நெல் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போவாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே இருக்குதுங்க, ஜஸ்ட் ஒரு மிஷின் வரும், அந்த பேடி ஹார்வெஸ்டிங் மிஷின் வந்து வயலில் வித்தின் 1 hour அவங்களுக்கு இருக்கக்கூடிய லேண்டில் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிடும். அப்படியே அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அந்த நெல்லை ஒரு டிராக்டரில் ஏற்றி கொண்டு போய் பேக் பண்ணிடுறாங்க, அப்படியே எடைக்கு போட்டுடுறாங்க, அவங்களுக்கு உடனே காசு பண்ணிடுறாங்க. இதில் ஆட்கள் தேவையில்லை, அறுவடை தேவையில்லை, அதை கருது அடிக்க வேண்டியதில்லை, லாட் ஆஃப் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது JCP ஃபார் டிகிங். முதல் நீங்கள் ரோட் சைட் பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒரு பைப் லைன் போடுறதா இருக்கலாம், அல்லது கேபிள் பிதைக்கிறதா இருக்கலாம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தங்கி இருந்து ஒரு குடும்பமாகவே அந்த ரோடு தோண்டிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க ரோட் சைட்ஸில். இன்னைக்கு அப்படியாங்க நடக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிஷின் வருது, JCP அந்த ரோடை டிக் பண்ணுறாங்க, அதில் கேபிள் போடுறாங்க, அடுத்த ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ரோட் ரோலர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்தில் லேயிங் மெட்டல் ரோட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆட்களோட எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, மிஷின்ஸ் லாரியில் கொண்டு வராங்க, அந்த ஜல்லி இதெல்லாம் கொண்டு வராங்க, போடுறாங்க, உடனே டக்குன்னு வேலையாயிடுது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுது, இந்த நவீன தொழில்நுட்பம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா லேபர்ஸுடைய எண்ணிக்கையை குறைச்சிருது. அப்படி குறைக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வேலையின்மை ஏற்படுது அப்படின்னா இதையே டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், மூலதன செறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக அங்கே வேலையின்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம. அடுத்தது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கற்றோர் வேலையின்மை. இதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க, என்னென்னா ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரியான கல்வி திட்டங்கள் கிடையாது, தென் குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்ச் ஜாப், அவர்களுடைய வேலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு திறனோ கல்வி தகுதியோ இருக்கிறது கிடையாது, அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸுக்கு போதிய திறன்கள் ஸ்கில்ஸ் கிடையாது, அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் வருட முடிந்ததும் அதிகமான ஆட்கள் பார்த்துட்டிங்கன்னா படித்து வெளியில் வராங்க, அதே மாதிரி எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. இதில் அந்த குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்ச் ஜாப் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நம்ம பார்ப்போம். என்னென்னா இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், வெளிநாட்டில் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் அங்கே வேலைக்கு போகிறதுக்கு அந்த திறன் அவர்களுக்கு இருக்கிறது கிடையாது, அதாவது அந்த ஸ்பீக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம், அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே எப்படி பேசுகிறாங்களோ அந்த ஸ்டைலிஷான ஒரு லாங்குவேஜ் இவர்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி அங்கே அவங்க வச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜி இவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி மெட்ரோபாலிட்டின் சிட்டிஸாக இருக்கலாம், அல்லது பெங்களூர் இங்கே சென்னை இந்த மாதிரியான நகரங்களில் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு 3 இல்லை ஒரு 6 அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியான ட்ரைனிங் ஒரு 3 or 6 எடுத்துக்கிட்டு தங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேல அந்த வேலைகளுக்கு ஈஸியாக போயிடுறாங்க, அமெரிக்காவோ அல்லது சர்டன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கோ வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், கற்றோர் வேலையின்மை, சில திறன்கள் குறைபாட்டினால் ஏற்படுது. ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேலை வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், குறை வேலை வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி கிராமப்புறங்களில் பார்க்கலாம், கிராமப்புறங்களில் மட்டும் இல்லைங்க நகர்ப்புறத்துலையும் பார்க்கலாம், அதாவது பிடெக் எம்டெக் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம், TNPSC எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு படிக்கிறாங்க. பேங்க் எக்ஸாமுக்கும் TNPSC எக்ஸாமுக்கும் பிடெக் எம்டெக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அது குவாலிஃபிகேஷன் இல்லை, ஆனால் அவங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைகளுக்கு படித்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் படித்தது ஒன்று வேலை செய்வது ஒன்று, ஸோ தட் இஸ் மிஸ்மேட்ச் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஒன் மோர் டேட்டா என்னென்னா அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் 2016 பார்த்துட்டிங்கன்னா அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் 10.1% இருக்குது, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 7.8% இருக்குது, ஓவரால்
அன்எம்ப்ளாய்மெண்ட் 8.5%. தட் இஸ் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் லெஸ் தென் த அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். தென் அடுத்தது ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதைய வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். இது அதிகமாக எங்க பார்க்கலாம்னா அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் கிடையில பார்க்கலாம், கிராமப்புறங்களில் கைவினை தொழிலாளர்கள் கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எஜுகேட்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம இந்த கேட்டகரியில் பார்க்கலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 3.5% இருந்திருக்குது எப்போனா 2018-19, இதே தான் 2017-16 இருந்திருக்குது. லேட்டஸ்ட் டேட்டா எப்படி பார்த்துட்டிங்கன்னா 18.9 million பீப்புள் ரிமைன் ஜாப்லெஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவை கொடுத்தது யாருன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோட தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை நம்ம கட்டமைப்பு வேலையின்மை, நலிவு தொழில் வேலையின்மை, அமைப்பு சார் வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேஷன்ஸ் அவுட்புட், நம்ம நாட்டினுடைய உற்பத்தி அதில் ஏற்படக்கூடிய மாற்றமானது வேலையின்மையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா அவுட்புட் ஷிஃப்ட் ஃப்ரம் பிரைமரி இண்டஸ்ட்ரியல் செகண்டரி, அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டரை செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம், தென் டெர்சரி செக்டர் ஆர் சர்வீஸ் செக்டர். இப்படி நம்மளுடைய உற்பத்தியானது ஒவ்வொரு நிலையிலிருந்து மாறுபடுதுன்னு வைங்க, அந்த பொருட்களுடைய மாற்றம் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு மாற்றம் அடையுது அப்படிங்கும் பொழுது அதை உற்பத்தி செய்யக்கூடிய லேபர்ஸுக்கான தேவை இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போகும் பொழுது அங்கே வேலையின்மை ஏற்படுது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பெட்டர் பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்தில், அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அரசர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் அந்த அரசர்களுக்கு தேவையான உடையாக இருக்கலாம், அவர்களுக்கு அலங்கார பொருட்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அரண்மனை கட்டுறதா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு அரண்மனைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் செய்யறதுக்கான கைவினை கலைஞர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் அரசர்களுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு, அவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இவர்களுடைய ஆட்சி வந்துச்சு. ஸோ அங்கே பெருவாரியான அந்த கைவினை கலைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. இது என்ன, அந்த எக்கானமியுடைய ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஏற்பட்டுருச்சு, அதனால் அங்கே வேலையின்மை ஏற்பட்டுச்சு, அதை ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொன்னால் டிராஸ்டிக் சேஞ்ச் இன் சொசைட்டிஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது மாறிய காலகட்டத்தில் அங்கே எந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு தேவையான திறன்கள், அதை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தியாளர்கள் அதாவது லேபர்ஸுக்கு அந்த திறன்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலையின்மை ஏற்படாது, திறன் இல்லைன்னா கண்டிப்பாக வேலையின்மை ஏற்படும். அடுத்தது டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அண்ட் குளோபலைசேஷன், இதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நவீன காலத்தில் ரொபோட்டிக் யூஸ் அதிகமாக ஏற்படுது. அப்படி ஏற்படுற காலத்தினால இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது, அதுக்கு பதிலாக ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது சைனாவில் பார்த்துட்டிங்கன்னா டிவியில் நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரோபோட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அங்கே டிவியில் நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரோபோட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சலிப்பு ஏற்படும், அடுத்தது சம்பளம் கொடுக்கணும், பசி தூக்கம் எல்லாமே நடக்குங்க. ஆனால் ரோபோட் வந்துருச்சுன்னா அதுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு தூக்கம் வராது, எவ்வளவு நேரம் வேணாலும் தொடர்ச்சியாக அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தேவை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பொருளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருள் தயாரிச்சிட்டு இருந்த ஆட்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அடுத்தது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க, அப்போது வேற எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் ஆகுதோ ஜாவா அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ரோக்ராமுக்கு டிமாண்ட் இருக்கும். அடுத்தது ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் தெரியாமல் இருந்த ஆட்களுக்கான டிமாண்ட் போயிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கே வேலையின்மை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டு பவர்லூம், அப்போ ஹேண்ட்லூம் டு பவர்லூம்க்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதை தெரிஞ்சு அந்த திறன் இருந்த ஒருத்தருக்கு, அதாவது ஹேண்ட்லூமில் ஸ்பெசிஃபிக்காக இருந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், பவர்லூமில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது டிமாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் அதிகரிச்சது, டேப் ரெக்கார்டர், கேமரா, கம்ப்யூட்டர், டைப்பிங் மிஷின், ரேடியோஸ், இதுக்கு எல்லாமே டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதை தயாரிச்சுட்டு இருந்த எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, டீப் ரூட்டட் சேஞ்சஸ் இன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஒரு எக்கானமியில் அதனுடைய கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றமானது வேலையின்மையை தோற்றுவிச்சது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் ஏற்பட்ட காலகட்டத்தில் அதிகமான ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அல்லது இன்ஸ்ட்ரக்டருக்கு இருந்தது, மற்றவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு பறிப்போச்சுன்னு சொல்லலாம். அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதையே பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இது அக்ரிகல்ச்சரில் பார்க்கலாங்க. எப்போன்னா சில சீசன்ஸுக்கு அங்கே ஆட்களுக்கு வேலை இருக்கும், அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காது. அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், சுகர் கேன் ஹார்வெஸ்டிங் அப்போ அந்த ஆட்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும். அதே மாதிரி சுகர் மில்லில் டிசம்பர்லேருந்து மார்ச் வரையிலும் வேலை இருக்கும் அங்கே அதிகமாக. ஸோ அப்போ அவங்களுக்கு அப்போ வேலை கொடுப்பாங்க. அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆஃப் சீசன்ஸில் வேலை இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, ஒன்னா அடுத்த வேற ஏதாவது வேலைகளுக்கு போகலாம், இல்லைன்னா வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கணும். ஸோ இதையே சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எதுனா டிமாண்ட் சைடில் பார்க்கலாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கோல்ட் சீசனில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும், ஹாட் கிளைமேட்டில் அதுக்கான டிமாண்ட் இருக்கும். தென் வெக்கேஷன் ஹாலிடே ரிசார்ட், ஸோ அந்த வெக்கேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிடே ரிசார்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெக்கேஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அடுத்தது ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு, அவர் ஒரே கிராப்பை 5-7 கல்டிவேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை இருக்கும். அது கல்டிவேஷன் முடிஞ்ச ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 84% அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் ஒர்க்கிங் டேஸாக 82 இருக்குதுங்களாமா. அப்போ பாருங்க, மிச்ச நாட்கள் எல்லாம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க. அடுத்தது இதை ஃபாலோ பண்ணி என்ன சொல்லலாம், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை சொல்லலாம். உங்களுக்கு மறைமுக வேலையின்மையை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை, இருந்தாலும் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரில் அதிகமாக பார்க்கலாம். 4 செய்யக்கூடிய வேலை இருக்கிற இடத்துல 10 அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பெட்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ ஒரு பீரோ இருக்குன்னு வைங்க. அந்த பீரோவை ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், தூக்கிட்டு போகிறோம். அந்த பீரோ ஜஸ்ட் ஒரு 2-3 பிடிச்சா போதுமானதாக இருக்கும், அதை லிஃப்ட் பண்ணிக்கலாம், கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வச்சிடலாம். ஆனால் ஒரு 7-8 அதையே லிஃப்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போது அதுலேருந்து ஒரு 4 வெளியில் நீங்கள் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பீரோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆனால் 8 அதையே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை தாங்க நம்ம இதில் சொல்லலாம். அதாவது ஃபியூவர் ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூசிங் கூட்ஸ், அதர்ஸ் மற்றவங்க, அதே மாதிரி மூலதனம் ரிமைன் ஐடியல், சும்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து சில வேலையாட்களை வித்ரா சம் லேபர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அவுட்புட் டசன்ட் சேஞ்ச். அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்லனா, ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு அவுட்புட் இஸ் லெஸ் தென் வாட் ஹீ கேன் ப்ரொடியூஸ் பை ஒர்க்கிங் ஃபார் நார்மல் ஹவர். அதாவது ஒரு முழு நாள் அவர் வேலை செஞ்சதுன்னா எவ்வளோ வேலை செய்வாரோ அதை விட மிக 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 குறைவான அளவு தான் இந்த வேலையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எங்கே பார்க்கலாம்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இடையில பார்க்கலாம், ரூரல் கிராஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இடையில பார்க்கலாம், ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல பார்க்கலாம் இதையே. அதே மாதிரி இது அதிகமாக ரூரல் ஏரியாஸில் பார்க்கலாம், எதை கம்பேர் பண்ணும்போது, அர்பனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் இது 25-30% பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க, லேபர் அவுட்புட் கொடுத்துருக்குறோம். லேபர் முதல்ல 5 இருக்கிறாங்க, தென் எகெயின் 1 ஆட் ஆகுது, 6 ஆகுது. அவுட்புட் முதல் 15-16 ஆகுது, தென் 1 அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் மார்ஜினல் அவுட்புட்னு சொல்கிறோம். தென் செகண்ட் 1 5 லேபர் 15 அவுட்புட், தென் 6 லேபர்
அகெயின் 15 அவுட்புட். அப்ப அங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா ஜீரோ தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த இடத்துல மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் அடுத்ததுல பாத்தீங்கன்னா 5 லேபர் கிவ்ஸ் 15 அவுட்புட், தென் 1 லேபர் வித்ரான் ஃப்ரம் தட், சோ அகெயின் 4 லேபர், தென் சேம் 15 அவுட்புட். ஒரு ஆள் அதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க அவுட்புட்ல எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. சோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ, லெஸ் ஆர் நெகட்டிவ். Even a labor withdrawn from that, there is no change in the output அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம அக்ரிகல்ச்சர்ல பார்க்கலாம். அதாவது ஆட்களை வேலையிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த அவுட்புட்ல மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றோம். தென் குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இந்த குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது எல்லா நாடுகளையுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதாவது ஃபார் லாங் பீரியட், நீண்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாட்லயும் சராசரியா பாத்தீங்கன்னா 2-3% இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து டெமோகிராபிக் டிவிடெண்ட். இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது அதாவது வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த லேபர் ஃபோர்ஸோட ஏஜ் பாத்துட்டீங்கன்னா இந்தியால 14 அப்படின்னு சொல்றாங்க. அப் டு 14 இருக்கிறவங்க அவங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வேலைக்கு வைக்கிறது சட்டப்பூர்வமாக குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ 15 இருந்து 59 இயர்ஸ் வரையிலும், தென் 60 அப்படின்னு சொன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். சோ நம்ம வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களோட ஏஜ் பாத்துட்டீங்கன்னா 15 இருந்து 59 வரையிலும் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அப்படிங்கிறோம். இது இந்தியால அதிகமான பேர் ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க. இதே யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 அப்புறம் தான் அவங்க அந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்லயே வராங்க. அடுத்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாணிப சூழல் வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். இத டிமாண்ட் டெபிசியன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றோம். அடுத்தது ஃபால் இன் அக்ரிகேட் டிமாண்ட், ஒட்டுமொத்த தேவை குறையிற காரணத்தினாலையும் இந்த பிசினஸ் சைக்கிள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த வேலையின்மையை ஏற்படுத்துது. அதாவது டவுன் டர்ன் ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். அதாவது இந்த டயக்ராம்ல பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல ரியல் ஜிடிபி அதாவது அவுட்புட் எடுத்துக்கிறோம், தென் எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கிறோம். இதுல அந்த பீக் பூம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பாசிட்டிவ் அவுட்புட் கேப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவுட்புட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பீக் சிச்சுவேஷன், அதாவது அந்த இன்ஃபிளேஷனரி கண்டிஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இங்க மக்கள் கிட்ட பணம் கையில ஏராளமா இருக்கலாம், தேவைகள் அதிகமா இருக்கும், சோ உற்பத்தி அதிகமா இருக்கும், எக்கனாமிக் கண்டிஷன் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்டு ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருக்கும். இதுல இருந்து அப்படியே மெல்லமா ஸ்லோ டவுன் அதாவது கான்ட்ராக்ஷன் குறைஞ்சுகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிசஷன் பீரியட் டுவர்ட்ஸ் த டிப்ரெஷன் ட்ரஃப் ஸ்டேஜ், இதைய நெகட்டிவ் அவுட்புட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பீக் பூம் ஸ்டேஜ்ல இருந்து மெல்ல மெல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி குறைஞ்சிக்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பா வேலையின்மை அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும். எகெயின் இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்து ரெக்கவரி ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது எகெயின் மெல்ல மெல்ல வேலை வாய்ப்பு அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வாணிபச் சூழலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மூலமாக வேலையின்மை அதிகரிக்கிறது. அதாவது இன்கம் ஃபால் இன் இன்கம் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபவுண்ட் வைட் ஸ்ப்ரெட் டியூ டு த ஃபால் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், வாணிப சூழல் வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த வாணிப சூழல் வேலையின்மைய நம்ம என்ன எதன் மூலமா சரி செய்ய முடியும் அப்படின்னா ஒன்லி த்ரூ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்சரி பாலிசி தென் மானிட்டரி பாலிசி. இதன் மூலமா இந்த வாணிப சூழல் வேலையின்மையை நம்ம சரி பண்ணலாம். இதை யார் செய்யணும், அரசு தான் கண்டிப்பா செஞ்சாகணும். அப்படி செஞ்சதன் மூலமாக இந்த வேலையின்மையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப பார்த்தது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஒன்று வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட், கேஷுவல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வெளிப்படையான வேலையின்மைன்னு சொல்லலாம். தென் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், தென் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 2010ல் பொருளியலுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, மார்க்கெட் வித் சர்ச் ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. அதனுடைய ஆய்வு என்னன்னா, பணிக்கான படிப்பு, ஜாப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இது யார் யார் வாங்கினாங்க இதுக்கானது அப்படின்னா, இந்த நோபல் பரிசை வென்றவங்க பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோர் சாரிடிஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய டைமண்ட், மார்டின்கன், சாரிடிஸ் இந்த மூணையும் டிஎம்பி, அதாவது அந்த முதல் எழுத்துக்களை எடுத்துக்கலாம், டிஎம்பி. ஸோ இது என்னன்னு சொன்னா, டிஎம்பி கோட்பாடு அப்படின்னு நம்ம இதைய சொல்லலாம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்தது. இது எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மையை தோற்றுவிக்குது, அதே மாதிரி வேலைக்கான காலி இடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கறத இந்த டிஎம்பி மாடல் சொல்லுதுங்க. அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மையை எப்படி நம்ம அளவிடுறோம். இது யார் அளவிடுறதுனா, என்எஸ்எஸ்ஓ, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். மூணு கான்செப்ட் இருக்குது. ஒன்று யூஷுவல் ஸ்டேட்டஸ், தென் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், தென் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் ஒன் யூஷுவல் ஸ்டேட்டஸ். இந்த யூஷுவல் ஸ்டேட்டஸ் உடைய ரெஃபரன்ஸ் பீரியட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 365 நாள். மோஸ்ட்லி இதையே இந்த குரோனிக்கலி அன்எம்ப்ளாய்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வரக்கூடியது. அதாவது இது ஒரு லோயஸ்ட் எஸ்டிமேட், இது ஒரு புவர் எக்கானமியில் இருக்கக்கூடியது. நீண்ட காலமாக வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை இதில் வரும். த ஃபியூ பர்சன் ரிமைன்ஸ் வித்தவுட் ஒர்க் ஃபார் லாங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூஷுவல் ஸ்டேட்டஸில். அடுத்தது கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், இதனுடைய ரெஃபரன்ஸ் பீரியட் பார்த்துட்டிங்கன்னா 1 வீக். இவங்க இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ் 1 மணி நேரம் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வேலை, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸில். அதே மாதிரி அவங்கள எம்ப்ளாய்டுன்னு எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா, அந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுனாலும் அவங்கள எம்ப்ளாய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டு மெஷர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். இந்த கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளுமே. இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஹாஃப் அ டே ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு ஹாஃப் அ டே உடைய ஆக்டிவிட்டீஸும் எடுத்துக்கிறாங்க. ஃபுல் டே, அதாவது ஒருத்தர் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஃபுல் டே எம்ப்ளாய்டாக எடுத்துக்கிறாங்க இந்த கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸில். ஒருத்தர் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டார் அப்படின்னாவே அவரை ஃபுல் டே எம்ப்ளாய்டாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க் மோர் தென் 1 ஹவர், லெஸ் தென் 4 ஹவர் அப்படின்னு சொன்னோம்னா அவரு ஹாஃப் அ டே எம்ப்ளாய்டா கணக்கு எடுத்துக்கிறாங்க. இது எம்ப்ளாய்டுக்கு எடுத்துக்கிறத சொல்றேன். அடுத்தது நாட் என்கேஜ்ட் இன் 1 ஹவர் ஃபார் எ டே, 1 மணி நேரம் கூட ஒரு வேலையில என்கேஜா இல்லை. அதே மாதிரி சீக்கிங் ஆர் அவைலபிள் ஃபார் ஒர்க் மோர் தென் 4 ஹவர்ஸ், இவங்களை அன்எம்ப்ளாய்ட் ஃபார் ஃபுல் டே அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். முழு நாளுக்குமே அவங்க வேலையில இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுடைய கால்குலேஷன்ஸில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் உங்களுக்கு தெரியும். அதில் 2 அப்படிங்கிறது நியூமரேட்டர், 5 டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டரில் என்ன எடுத்துக்குவோன்னா அக்ரிகேட் கவுண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்ட் டேஸ், எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வீக்கில் அப்படிங்கிறத நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரில் அக்ரிகேட் எஸ்டிமேட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் லேபர் டேஸ் அப்படிங்கிறத நம்ம டினாமினேட்டரில் எடுத்துக்குவோம். அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அன்எம்ப்ளாய்ட் பர் 1000 பர்சன்ஸ் இன் லேபர் ஃபோர்ஸ். லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் இல்லாதவங்க எல்லாத்தையுமே, அதாவது தகுதியுடைய வேலைக்கு ஆர்வமுடைய ஆட்கள், இவங்களை லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா,
நம்பர் ஆஃப் அன்எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் டிவைடட் பை டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில்டு பர்சன்ஸ் இன்டூ 100. அதாவது அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் இன்டூ 100. இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா. இதில் சில க்வெஸ்சன்ஸுங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா, க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், இஃப் அவுட் ஆஃப் 100 பீப்புள் இன் த லேபர் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 100 பேர்த்தில் 92 பேர் ஒர்க் ஃபோர்ஸ். ஒர்க் ஃபோர்ஸ்னால் யாருங்க? எம்ப்ளாய்ட் பீப்புள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வேலையில் இல்லாத இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் எ பார்ட் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ், அதாவது வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது எம்ப்ளாய்ட் பீப்புள். இதில் லேபர் ஃபோர்ஸ் 100, அடுத்தது ஒர்க் ஃபோர்ஸ் 92. ஸோ 100 - 92 தட் இஸ் 8, 8 பேர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then second one, if 9 people are unemployed, 411, 411 பேர் இந்த ஒர்க் ஃபோர்ஸ். ஒர்க் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா, அதாவது வேலையில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 411 பேர். ஃபைன் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த லேபர் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எம்ப்ளாய்ட் பிளஸ் அன்எம்ப்ளாய்ட், அதுதான் லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்ட் 411, தென் அன்எம்ப்ளாய்ட் 9 பேர். ஸோ டோட்டலாக லேபர் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க எவ்வளோனா 420 பேர். அடுத்தது ஒரு டேட்டா, நம்ம பாப்புலேஷனில் உமன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது 48.3% அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் 26% எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் 63% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப், அதாவது அந்த முதல் சொன்னால் இல்லைங்களா 15 to 59 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ப்ரொப்போர்ஷன் ஆஃப் மேல் இந்த ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் ஃபீமேல், ஃபீமேலை விட ஒர்க் ஃபோர்ஸில் மேலுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்தது ரூரல் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் லோயர் தென் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். தென் அர்பனில் ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஹையர் தென் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 5-year பிளான் இல்லை, ஆனால் 11th and 12th 5-year பிளானில் எய்ம் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், டு கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதில் வேலை அதிகமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்போனா 11th and 12th 5-year பிளான். இது போன்ற எக்கனாமிக்ஸில் இன்னும் புதிய டாபிக்ஸ் அப்லோட் பண்ண போகிறாங்க. தேவைப்படுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். KS குமார் அப்படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள புதிய டாபிக்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நன்றி.